Hi, I am Dr. Sundar Paramarthalingam. So, what we are going to talk about is snacks. So, if snacks are good, then we will get snacks. We will avoid snacks. All school snacks are going to have a time. We have a van snacks. We have a school time. We have a 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 time. Snacks, நம்ம prepare பண்றதா இருக்குது ரொம்ப ரொம்ப உத்தமமானது. நம்ம prepare பண்றதை விட இறைவனே prepare பண்ண snacks கொடுக்கிறது அதி உத்தமமானது. அப்ப இறைவன் prepare பண்ண snacks என்னது நம்ம சமைக்க வேண்டாம், நம்ம process பண்ண வேண்டாம், அப்படியே கொடுத்துறலாம். ஏன்னா இயற்கை சமைத்தது பழங்கள் தாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச பழங்களை கட் பண்ணி கொடுங்க. அப்ப பிடிச்ச காய்கறிகளை கொடுக்கிறது நல்லது. காய்கறிகள் குழந்தைகள் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க தான். ஆனா என்ன பண்றது? குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு வேர்க்கடலை இருக்குல்ல, வேக வைத்த வேர்க்கடலை என்ன பண்ணலாம்? சின்ன கேரட், சின்ன ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி தூவி விடலாம். இதன் மூலமாக அந்த வெஜிடபிள்ஸும் குழந்தைகளுக்கு போகும். கொடுக்குகின்ற அந்த ஸ்நாக்ஸும் ஒரு ஆரோக்கியமான ஒரு புரோட்டீன் நிறைந்த உடல் மன மூளை வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். நம்ம தயார் பண்ணாம process பண்ண ஃபுட்டை தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவைகின்ற அந்த கலோரிஸ் ஒரு குழந்தைகளா இருந்தாலும் ஒரு 1800 ல இருந்து ஒரு 2000 கலோரிஸ் தேவைப்படுச்சுன்னா அதுல ஒரு 10% இருந்தாலே போதும். 200 கலோரிஸ்க்கு மேல ஸ்நாக்ஸ் இருக்க கூடாது. அப்போ சாதாரணமா ஒரு பிஸ்கட்டை கொடுத்தாச்சுன்னா அது 400 கலோரிஸ் வந்துருது. யோசிச்சு பாருங்க. சிப்ஸ் கொடுத்தாச்சுன்னா அது 350 கலோரிஸ் வருது. அப்ப டோட்டலா குழந்தைகளுக்கு உடல் பருமனையும் ஏற்படுத்தும். அப்ப ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஃபைபர் சத்து நிறைந்ததா, நார்ச்சத்துக்கள் நிறைந்ததா இருக்கணும். குழந்தைகளுக்கு நிச்சயம் இப்படி கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஒரு சீத்தாப்பழம் நிறைய குழந்தைகள் சாப்பிடுறாங்க, நம்ம தான் வாங்கி கொடுக்கறது இல்ல. அப்போ கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் நம்மளோட தேசத்தினுடைய இயற்கையான கனிகள், எத்தனையோ விதமான சுவைகள்ல எந்த சுவை குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த சுவையை நம்ம இயற்கையான உணவுகளோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா இருக்கும். ஸ்நாக்ஸ் நன்றாக மென்று சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் சாப்பிடும் டிவி பார்க்க கூடாது. எந்த மாதிரியான உணவுகள் எந்த நேரத்தில் எடுக்கணும்னா உணவிற்கு ஒரு மணி நேரம் பின்பு எடுத்துக்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் குவாண்டிட்டி குறைவா இருந்துச்சுன்னா உணவு உண்ணுகின்ற அளவு அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், உடல் பருமன் இல்லாமல் இருக்கும். சோ ஸ்நாக்ஸை கரெக்டான டைம்ல கரெக்டான சத்துக்களோடு கொடுக்க பழகுவோம். அன்புள்ள பெற்றோர்களுக்கு கடிவான விண்ணப்பம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம்.